அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெச்சமெனி குரலொளி இது செவிக்கு வேதவிருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய நற்செய்தி மத்திய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வசனங்களில் இயேசு விதைப்பவர் பற்றிய உவமைக்கு விளக்கம் தருகிறார் விதைகள் அவை விழும் நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப வளர்ச்சி பெற்று பலன் தருகின்றன அல்லது வளர்ச்சி பெறாமலே காய்ந்து விடுகின்றன அதுபோலவே நாம் கேட்கும் இறை வார்த்தையும் நம் உள்ளத்தின் தன்மைக்கு நாம் காட்டும் ஆர்வத்திற்கும் ஏற்றார் போல பலன் தரும் என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் விதைகள் ஒரே மாதிரியானவை ஆனால் அவை விழுகின்ற இடத்தைப் பொறுத்து அவை வளர்ந்து பலன் தரக்கூடிய தன்மையையும் நிலத்தை பொறுத்தே அமைகின்றது இயேசுவினுடைய விளக்கத்திலிருந்து ஒன்று நமக்கு தெளிவாகின்றது இறைவார்த்தை என்பது விதை நிலம் நம்முடைய இதயம் நம்முடைய இதயம் ஆர்வத்துடன் திறந்த மனதுடன் ஆர்வமாய் விசுவாசத்துடன் இறை வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக பலன் தர முடியும் எனவே இயேசுவின் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை நாம் நல்ல எண்ணங்களோடு நல்ல விருப்பங்களோடு ஏற்றுக்கொண்டு பலன் தர முயற்சி செய்வோம் ஒருமுறை தினம் மறைக்கல்வி பயின்ற ஒன்றிலிருந்து ஐந்து வகுப்பு வரை உள்ள மாணவர்களிடம் ஆசிரியர் என்னுடைய மிக பெரிய பொக்கிஷம் அதாவது புதையல் என்ற தலைப்பில் ஒரு சிறு கட்டுரை எழுதி வர சொன்னார் மறைக்கல்வி வகுப்பிலிருந்து வீட்டுக்கு திரும்பிய சிறுவன் அன்பு என்பவன் தன் பெற்றோரிடம் என்னுடைய மிக பெரிய பொக்கிஷம் என்ற தலைப்பில் மறைக்கல்வி ஆசிரியர் ஒரு பக்கத்திற்கு ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் நான் எதை பற்றி எழுதுவது என்று கேட்டான் அவனுடைய பெற்றோர்கள் எது உனக்கு மிக பெரிய பொக்கிஷமாய் தோன்றுகின்றதோ அதை பற்றியே எழுது என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினர் இதற்கு பிறகு தன் அறைக்குள் வந்த சிறுவன் அன்பு தனக்கு எது மிகப்பெரிய பொக்கிஷமாக தோன்றுகிறதோ அதை பற்றி எழுதி தன் பெற்றோரிடம் காட்டினான் அதை அவர்கள் படித்து பொழுது அதனுடைய முதல் வாக்கியம் என்னுடைய மிகப்பெரிய பெரிய பொக்கிஷம் திருவிவில்ியம் என்று தொடங்கி இருந்ததை கண்டு வியந்து மகிழ்ந்து அவனை வெகுவாக பாராட்டினார்கள் என்னுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் பொக்கீசம் திருவிவிலியம் என்று சிறுவன் அன்பு எழுதிய வார்த்தைகள்தான் எவ்வளவு உணர்வு பூர்வமானவை உண்மையானவை இன்றைய இறை வார்த்தை மிக பெரிய கடவுளின் வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையின்படி நடப்பதால் எப்படிப்பட்ட பலன்களை நூறு மடங்காக அறுபது மடங்காக முப்பது மடங்காக பலனளிப்பார்கள் என்றும் அதனால் ஒருவர் எத்தகைய ஆசீரை பெற்றுக்கொள்வார்கள் என்பதையும் இறைவார்த்தையை கேளாமலும் கேட்டும் அதன்படி நடக்காமலும் இருக்கும்போது அவர்கள் எவ்வளவு பெரிய இழப்பை சந்திப்பார்கள் பயனற்று போய்விடுவார்கள் என்பதையும் இன்றைய நற்செய்தின் வழியாக இயேசு விதைப்பவர் உவமைக்கு விளக்கம் கூறுவதன் மூலமாக சீடர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கூறுகின்றார் இந்த ஓமையில் இடம்பெறும் நான்கு வகையான நிலங்களை பலம் தரும் நிலங்கள் பலம் தரா நிலங்கள் என்று இரண்டு வகையாக பிரித்து அந்த இரண்டு வகையான நிலங்களையும் இரண்டு வகையான மனிதர்களாக பிரிக்கக்கூடும் இறைவார்த்தையை கேளாமலும் ஒருவேளை கேட்டாலும் அதன்படி நடக்காலும் இருப்பவர்கள் ஒரு வகையாகவும் இறைவார்த்தையை ஆர்வமுடன் கேட்டு அதன்படி நடப்பவர்கள் இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள் என்றும் பிரிக்கின்றது இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவரோ மிகுந்த பலன் தருகின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையானது பலவிதங்களில் நமது செவிகளுக்கு வந்து விதைக்கப்படுகின்றது நம் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட பிறகு அது வளர்ந்து பலன் தருகிறதா என்பதை இன்றைய தினம் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அன்பு கூறியவர்களே இயேசுவின் வார்த்தை வாழ்வளிக்கும் வார்த்தை என்பதை மறந்து விடாமல் நமது இதயத்தை பண்படுத்தி அதில் இறை வார்த்தையை விதைத்து இறைவன் ஏற்கும் விதத்தில் நல்ல பலனை தர இறைவா எங்களுக்கு வரம் தாரும் என்று இன்றைய தினம் இறைவனிடத்தில் அருள் வேண்டி மன்றாடுவோம் இன்றைய புனிதரை பற்றி சுருக்கமாக இன்றைய புனிதர் தூய பிரிஜித் இவருக்கு ஏழு வயது நடக்கும்போதே சிலுவையில் அறை உண்ட இயேசு இவருக்கு பலமுறை காட்சி கொடுத்திருக்கிறார் பிற்காலத்தில் இவர் புரிய இருந்த பல்வேறு பிறரன்பு தொண்டுகளுக்கு இது அடித்தளமாக அமைந்தது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் ஸ்வீடன் நாட்டில் தோன்றிய இவர் பதினான்கு வயதிலேயே மக்னேஸ் என்ற ஸ்வீடன் நாட்டு அரசனை மனமுடித்தார் எட்டு பிள்ளைகளுக்கு தாயானார் பிரான்சிஸ்கன் மூன்றாவது சபை உறுப்பினராக சேர்ந்து கொண்டார் இவர் தம் கணவர் இறந்த பின்பு இன்னும் மிகுந்த பக்தியுடன் வாழ விரும்பினார் தம் கணவர் கொடையாய் அளித்திருந்த நிலங்களையும் கட்டிடங்களையும் வைத்து ஒரு துறவர மடத்தை நிறுவினார் இன்று வரை என்ற பெயரால் இந்த சபை பல தொண்டுகள் புரிந்து வருகின்றது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் பிளேக் நோய் பரவி இருந்தும் இவர் துணிவோடு ரோம் நகரில் நடைபெற்ற ஜூபிலி ஆண்டின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் அந்நாட்களில் திருச்சபையில் மலிந்து கிடந்த பல ஊழல்களை இவரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இவர் புனித நாட்டுக்கு திருப்பயணமாக செல்லும் வழியில் இவரின் மகன் சார்லஸ் இறந்த செய்தி இவரை திடுக்கிடச் செய்தது இவருடைய பிள்ளைகளில் கேத்ரின் என்பவருக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டுள்ளது இவர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் இறைவனடி சேர்ந்தார் இவர் இறந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தை பதினான்காம் ஆசீர்வாதப்பர் இவர் கண்ட காட்சிகளில் இப்படியாக கூறுகிறார் இவை போன்ற காட்சிகளை திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது இதற்கு ஏற்றுக்கொள்ளாவிடினும் நம்ப தகுந்தவை என கற்பிக்கின்றது இன்று ஸ்வீடன் நாடு மீண்டும் கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள அந்நாட்டில் இன்றும் பணிபுரியும் பிரிட்ஜிடைன் துறவிகள் விடாமுயற்சிகள் பாராட்டத்தக்கவை இன்றைய புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இவருக்கு எவ்விதமான இன்னல்கள் வந்தபோதிலும் அன்பும் அமைதியும் நிறைந்தவராய் விளங்கினார் எப்போதும் சிரித்த முகத்துடன் காணப்பட்டார் இல்லறத்தாரும் கூட ஞான வாழ்வில் வளர்ந்தோங்கவும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கவும் தாராளமாய் முடியும் என்பதை இப்புனிதர் இன்று நமக்கு கற்பிக்கின்றார் எனவே நமக்கு துன்பங்கள் வருகின்ற போதும் அன்பும் அமைதியும் நிறைந்தவர்களாக இருக்கவும் எப்போதும் சிரித்த முகத்துடனே காணப்படவும் வரம் வேண்டி இன்றைய தினம் இறைவனிடத்தில் உருக்கமாக மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி